கொச்சியை சேர்ந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற 10 நண்பர்களை கொண்ட குழு கொடைக்கானலுக்கு சுற்றுலாவுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்ததால் பார்வையாளர்களே போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்க குணா குகை பகுதிக்கு போய் பார்க்கவும் ஆசைப்படுறாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக நண்பர்களில் ஒருத்தரான ஸ்ரீநாத் பாசி அங்கே இருக்க பள்ளத்தை கவனிக்காமல் கால் நழுவி குகைக்குள்ளே விழுந்துடுறாரு. அதிர்ச்சி அடைகிற நண்பர்கள் அவரை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் காவல் நிலைய அதிகாரிகளையும் கூப்பிட்டு கெஞ்சுறாங்க. அந்த குகையில் விழுந்தவங்க இது வரைக்கும் உயிர் பொழைச்சதே இல்லை அப்படின்னும் அவங்களோட உடலில் ஒரு பாகங்கள் கூட கிடச்சதில்லை அப்படின்னு சொல்லி நண்பர்களை ஊருக்கு போங்க அப்படின்ட்டு போலீஸார் அறிவுரை சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயே விஷயம் வெளியே பரவ வேறு வழியே இல்லாமல் தீயணைப்பு துறையை வர வச்சு மீட்பு முயற்சியை துவங்குறாங்க. ஆனாலும் எந்த வீரர்களுமே பார்த்திங்கன்னா உயிர் பயத்தில் பள்ளத்தில் இறங்கி தேடுறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இந்நிலையில் தான் நண்பர்களில் ஒருத்தராக இருக்க சௌபின் சாகிர் தானே இறங்குறதா முன்னாடி வர்றாரு. உருவத்தில் கொஞ்சம் குண்டாக இருக்க அவரால் அதில் இறங்க முடிஞ்சுதா, ஸ்ரீநாத் பாசியை காப்பாற்ற முடிஞ்சுதா, அது வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட பரபரப்பான மீதி கதைங்க. எப்போவாச்சும் நம்ம செய்தித்தாள்களில் பார்க்குற ஒரு நிகழ்வு, அதே சமயம் நிஜத்தில் நடந்த சம்பவம், இது எல்லாத்தையுமே மையப்படுத்தி இந்த படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் சுசீன் சியாம். கமல் நடித்த குணா படம் மூலமாக புகழ்பெற்ற குணா குகையை சுற்றி பின்னப்பட்டிருக்க கதைன்றதால என்னவோ படத்தோட ஆரம்பத்திலேயே குணா படத்தில் இடம்பெற்றிருந்த கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற முழு பாடலையுமே டைட்டில் கார்டில் விசுவலாக இடம்பெற வச்சு கமலுக்கும் தங்களோட நன்றியை வெளிப்படுத்தி இருக்காங்க. கிளைமேக்ஸ்லையும் இதே டச்சிங்கை கொடுத்துருக்காங்க. இளைஞர்கள் 10 பேர்னு கூட்டம் கூட்டமாக இருந்தாலும் அவங்களில் நமக்கு அறிமுகமானவங்க என்னவோ பள்ளத்தில் விழுந்த ஸ்ரீநாத் பாசியும் துணிச்சலாக அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணின சௌபின் சாகிரும் மட்டும்தான். இதில் நண்பனை காப்பாற்ற முயற்சிக்கிற சௌபினோட போராட்டம் நம்மளை கடைசி அரை மணி நேரம் பதட்டத்திலேயே வச்சுருக்குங்க. இவங்களை தாண்டி தமிழ் நடிகரால் இருந்த ஜார்ஜ் மரியான் மற்றும் ராம்ஸ் ரெண்டு பேருமே இந்த இளைஞர்கள் குழுவுக்கு உதவ துடிக்கிற அந்த பகுதி மனிதர்களாக முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. கதை நிகழ்கிற இடம் தமிழகத்தில் இருக்க கொடைக்கானல்ன்றதால படத்தோட பெரும்பாலான வசனங்கள் தமிழ்லையே தாங்க இருக்குது. மேலும் படம் ஆரம்பித்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எங்கே பார்த்தாலும் தமிழ் முகங்களாகவே காட்சியளிப்பதால் ஒரு தமிழ் படம் பார்க்கறது போன்ற உணர்வு தான் ஏற்படுது. எப்போவுமே இது போன்ற மீட்பு பணியை மையப்படுத்தி சர்வைவல் த்ரில்லராக உருவாகிற படங்கள் குறைந்தபட்ச விறுவிறுப்புக்கும் வெற்றிக்கும் உத்தரவாதம் தருவதாக தான் இருக்கும். இந்த படமும் அதே போல் இடைவேளைக்கு அப்புறம் என்ன நடக்குமோ அப்படின்னு நம்மளை பதப்பதைக்க வச்சிடுதுங்க. இந்த இளைஞர்கள் குழு தங்களோட ஊரில் கயிறுழுக்கிற போட்டியில் அடிக்கடி கலந்து கொள்வது அப்படின்றது காட்டி நண்பனை மீக்க சௌபின் பள்ளத்தில் இறங்கினதுக்காக அவங்களோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் சம்பவம் ஒன்றை காட்டின்ட்டு இந்த மீட்பு பணியில் எழக்கூடிய லாஜிக்குகளையும் அழகாக சரி பண்ணியிருக்காரு இயக்குனர் சுசீன் சியாம். ஆரம்பத்தில் தமிழக காவலர்களை மோசமானவங்களாக காட்டினாலும் போக போக கிளைமேக்ஸில் அவங்களோட பெருந்தன்மையையும் வெளிப்படுத்த தவறலை. படத்தில் ஒளிப்பதிவாளர் சைஜு காலத்தோட பங்கு ரொம்பவே அதிகங்க. குறிப்பாக குகைக்குள்ளே மீட்பு பணி நடக்கிற காட்சிகளில் அவர் மட்டும் இல்லை நம்மளும் சிக்கி கொண்டதை போல் ஒருவித நடுக்கத்தையே ஏற்படுத்திடுறாரு. அதுலேயும் ஸ்ரீநாத் பாசி அந்த குகைக்குள்ளே இண்டு இடுக்குக்குள்ளெல்லாம் சிக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழே விழுகிறதெல்லாம் நம்மளை உரைய வைக்கிற காட்சியாக தான் இருந்துச்சு. தமிழில் இதே போல் கதையம்சத்தோட ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தையை மீட்கிற விதமாக உருவாகி இருந்த அறம் திரைப்படத்தை நம்மெல்லாம் எப்படி பார்த்து ஆர்ப்பரித்தோமோ அதே போல தான் கேரளாவிலையும் இந்த படத்துக்கு ரசிகர்களோட வரவேற்பை திரையரங்குகளில் பார்க்க முடிஞ்சது. மொழி தாண்டி ரசிக்கக்கூடிய படங்களோட பட்டியலில் இந்த படமும் இணைஞ்சிருக்கு. குறிப்பு என்னென்னா, இந்த படத்தில் காதலும் கிடையாது கதாநாயகியும் கிடையாதுங்க. மஞ்சுமேல் பாய்ஸ் நண்பேண்டான்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு.